சென்னை வளசரவாக்கம் பகுதியில் தந்தையை கொலை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மகன் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சென்னை வளசரவாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள குடியிருப்பில் குமரேசன் என்பவரும் அவருடைய மகன் குணசேகரனும் வசித்து வந்தனர். கடந்த மாதம் தன்னுடைய தந்தையை காணவில்லை என குமரேசனின் மகள் காஞ்சனமாலா வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் குமரேசனை கொலை செய்து உடலை காவேரி பாக்கத்தில் புதைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மகன் குணசேகரன் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் அவரை தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் குணசேகரன் சரணடைந்தார். அவரை நீதிமன்ற காவலில் அடைக்க மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். இந்நிலையில் காவல்துறையிடம் பிடிபடாமல் இருக்கும் வகையில் மொட்டை தலையுடன் குணசேகரன் வலம் வந்தது தெரியவந்துள்ளது.